ॐ त्र्यम्बकं यजामि வணக்கம். வேந்தரின் ஆன்மீக நிகழ்வுகள் இறை செய்திகளின் தொகுப்புக்காக கௌரி. முதன்மை நிகழ்வுகள். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் படியளக்கும் வைபவம். சப்பர வீதி உலாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்பு. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் படியளக்கும் நிகழ்வு. ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம். அதியமான் கோட்டை காலபைரவர் கோவிலில் தேய்பிறை அஷ்டமி பூஜை. பூசணியில் விளக்கேற்றி பக்தர்கள் வழிபாடு. மதுரை அருள்மிகு மீனாட்சியம்மன் கோவிலில் படியளக்கும் வைபவத்தை ஒட்டி நடைபெற்ற சப்பர வீதி உலாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். அனைத்து உயிர்களுக்கும் படியளக்கும் எம்பெருமான் ஒரு சமயம் அவ்வாறு படியளக்க புறப்பட்டார். அவரை சோதிக்க எண்ணிய அம்பிகை பாத்திரம் ஒன்றில் எறும்பினை அடைத்து வைத்தார். படியளந்துவிட்டு திரும்பிய சிவபெருமானிடம் ஓர் உயிருக்கு மட்டும் தாங்கள் படியளக்கவில்லை என்று கூறி பாத்திரத்தை திறந்தார். அப்போது அந்த எறும்புக்கு அருகில் ஒரு அரிசி இருந்தது. இந்த நிகழ்வை நினைவு கூறும் வகையில் மார்கழி மாத தேய்பிறை அஷ்டமி நாளில் சுவாமி அம்மனும் படியளக்கும் வகையில் வீதி உலா வருவது வழக்கம். அதன்படி அதிகாலையில் மதுரை அருள்மிகு மீனாட்சியம்மன் கோவிலிலிருந்து மீனாட்சி அம்மனும் பிரியாவிடையுடன் சுந்தரேஸ்வரரும் கீழமாசி வீதியில் எழுந்தருளினர். சிறப்பு பூஜைகள் நடைபெற்றதையடுத்து தனித்தனி சப்பரத்தில் மீனாட்சியம்மனும் சுவாமி பிரியாவிடையுடன் எழுதருளி கைலாய வாத்தியங்கள் முழங்கிட வீதி உலா வந்தனர். அம்மன் சப்பரத்தை பெண்கள் மட்டுமே இழுத்து வந்தனர். ஜீவராசிகளுக்கு படியளக்கும் பொருட்டு வழிநெடுகிலும் அரிசி பரப்பப்பட்டது. சப்பரத்தில் இருந்து பூஜை செய்யப்பட்ட நெல் மற்றும் அரிசியை சிவாச்சாரியர்கள் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கினர். யானைக்கல், வடக்கு வெளிவீதி, கீழ வெளிவீதி உள்ளிட்ட முக்கிய வீதிகளின் வழியாக வலம் வந்து தேரடியை வந்து சேர்ந்தது. சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் அஷ்டமி பிரதட்சணம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அஷ்டமி பிரதட்சணமானது கடோர பாப்பிக்கு முக்தி கொடுத்த தினமான இன்று அஷ்டமி பிரதட்சணம் என்று கொண்டாடப்படுகிறது. இன்று சுவாமியானவர் நான்கு வெளிவீதியிலும் பிரதட்சணம் செய்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் போய் அடைவார்கள். இன்று சுவாமியை தரிசனம் பண்ணினால் அனைத்து பாபங்களும் போய் புண்ணியத்தை அடைவார்கள் என்பது வரலாறாகும். எனவே அனைத்து பக்தர்களும் இன்று சுவாமி தரிசனம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கி வந்து அம்மா அப்பா வந்து பொங்கலுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் படியளக்கிறதுக்காக வருவாங்க. மற்ற நாளில் நாலு மாச வீதி சுற்றி வருவாங்க, இன்றைக்கி வெளி வீதி சுற்றி வருவாங்க, நாலு வெளி வீதியும் சுற்றி வருவாங்க. இன்றைக்கி மக்களுடைய வறுமையை நிற்கிறதுக்காகவே அம்மா அப்பா வர்றாங்க. எல்லார் கையிலையும் அரிசி கொடுப்பாங்க, பழம் கொடுப்பாங்க. அவங்களால முடிஞ்சதை எல்லாத்துக்கும் செய்வாங்க, அன்னதானம் நிறையா பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து சாமி வந்து வெளியே வந்து எல்லாருக்கும் படி அளக்கிற நாள். இன்றைக்கி மாசி வீதி நாலு மாசி வீதியும் சுற்று வெளி வீதி. இன்றைக்கி மாசி வீதி வந்து திருவிழாக்கு, இப்போ வந்து அஷ்டமி சப்பரம் வந்து வெளி வீதி, எல்லாம் நாலு வீதியும் சுற்றி வருவாங்க. ராமநாதபுரம் மாவட்டம் அருள்மிகு ராமநாத சுவாமி கோவிலில் படியளக்கும் நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். படியளக்கும் வைபவத்தை ஒட்டி இன்று காலை 3 மணிக்கு அருள்மிகு ராமநாத சுவாமி கோவில் நடை திறக்கப்பட்டு ஸ்படிகலிங்க பூஜை நடைபெற்றது. பின்னர் ராமநாத சுவாமி மற்றும் பர்வதவர்த்தினி அம்மன் ஆகியோருக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு காலை 7 மணிக்கு நடை சாத்தப்பட்டது. பின்னர் விநாயகர் மற்றும் முருகப்பெருமானுடன் சுவாமியும் அம்பாளும் தங்க ரிஷப வாகனத்தில் புறப்பாடாகி வீதி உலா வந்தனர். அப்போது அனைத்து ஜீவராசிகளுக்கும் படியளந்தனர். மேலும் பக்தர்கள் இருபுறமும் அரிசியை பரப்பிச் சென்றனர்.
சப்பரத்தில் இருந்த சிவாச்சாரியர்கள் பூஜை செய்யப்பட்ட நெல் அரிசியை பக்தர்களுக்கு வழங்கினர். தர்மபுரி மாவட்டம் அதியமான்கோட்டை அருள்மிகு தட்சிணகாசி காலபைரவர் கோவிலில் தேய்பிறை அஷ்டமியை ஒட்டி எண்ணற்ற பக்தர்கள் விளக்கேற்றி பைரவரை வழிபட்டனர். தர்மபுரியை அடுத்த அதியமான்கோட்டையில் இருக்கிறது அருள்மிகு தட்சிணகாசி காலபைரவர் கோவில். காசிக்கு அடுத்தபடியாக காலபைரவருக்கு தனிக்கோவில் இங்குதான் உள்ளது. தேய்பிறை அஷ்டமி நாட்களில் தமிழகம் மட்டுமல்லாது நாட்டின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து திரளான பக்தர்கள் இங்கு வந்து வழிபாடு நடத்துவது, பைரவரை வழிபட்டு செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இன்று தேய்பிறை அஷ்டமி நாள் என்பதால் காலை முதலே காலபைரவருக்கு 64 வகையான சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டன. பின்னர் தங்கக்காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு பைரவர் காட்சியளித்தார். தொடர்ந்து சிறப்பு ஆராதனைகள் செய்யப்பட்டன. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பூசணையில் விளக்கேற்றி கோவில் வளாகத்தை 18 முறை வலம் வந்து தங்கள் நேர்த்தி கடனை செலுத்தினர். காலபைரவர் கோயில் ரொம்ப ஃபேமஸு, விசேஷம். தேய்பிறை அஷ்டமியில் வந்து விளக்கு போட்டால் ரொம்ப விசேஷம். அவருக்கு நம்ம நினச்சது நடக்கும். காலபைரவர் நம்பி வந்தவருக்கு யாருக்கும் கைவிட்டதாக காலபைரவர் கோயிலுக்கு போங்கன்னு சொன்னாங்க. அதனால இப்போ 5 மாதமாக வந்து விளக்கேற்றிட்டு போகிறோம். எங்களுக்கு கொஞ்சம் நல்லது நடந்திருக்கு. இந்த அஷ்டமியிலே வருவோம், வந்து விளக்கு பொறுத்திட்டு 18 முறை கோயில் சுற்றிட்டு போகிறோம். ஏரல் சேர்மன் அருணாச்சல சுவாமி கோவில் தை அமாவாசை யாகசாலை பூஜைகளுடன் தொடங்கியது. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. ஆன்மீக நிகழ்வுகள் தொடர்கின்றன. தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருள்மிகு சேர்மன் அருணாச்சல சுவாமி கோவில் தை அமாவாசை திருவிழா யாகசாலை பூஜைகளுடன் தொடங்கியது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். ஸ்ரீ வைகுண்டம் அருகே உள்ள ஏரல் அருள்மிகு சேர்மன் அருணாச்சல சுவாமி கோவிலில் தை மற்றும் ஆடி அமாவாசை நாட்களில் திருவிழாக்கள் வெகு விமர்சையாக நடைபெறும். அதன்படி தை அமாவாசை திருவிழா இன்று யாகசாலை பூஜைகளுடன் தொடங்கியது. முன்னதாக சுவாமிக்கு பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். நேற்று சங்கமுக தீர்த்தம் கொண்டு வந்து புறப்பாடு நடைபெற்றது. முக்கிய நிகழ்வாக வரும் 16ஆம் தேதி தை அமாவாசையன்று சுவாமி உருகு பலகை தரிசனம், அபிஷேக ஆராதனைகள், லாமிச்சவேர் சப்பரத்தில் சேர்ம திருக்கோள காட்சி, தொடர்ந்து இரவில் கற்பக பொன் சப்பரத்தில் சிகப்பு சாத்தி தரிசனம் நடைபெறும். 17ஆம் தேதியன்று வெள்ளை சாத்தி தரிசனம் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு நிகழ்வுகள் நடைபெறும். தர்மபுரி அருள்மிகு சிவசக்தி விநாயகர் திருக்கோவிலில் நடைபெற்ற சங்காபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று விநாயகரை வழிபட்டனர். தர்மபுரி குமாரசாமி பேட்டையில் அமைந்துள்ள அருள்மிகு சிவசக்தி விநாயகர் திருக்கோவிலில் சங்காபிஷேகத்தை ஒட்டி விநாயகருக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர், மஞ்சள் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் புனித நீர் ஊற்றி பூஜை செய்து வைக்கப்பட்ட சங்குகள் மூலம் சங்காபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் சிறப்பு அலங்காரத்தில் விநாயகர் பக்தர்களுக்கு காட்சியளித்தார்.
தொடர்ந்து நடைபெற்ற மகா தீபாராதனையில் பக்தர்கள் பங்கேற்று விநாயகரை வழிபட்டனர். ஈரோடு அருள்மிகு பத்ரகாளியம்மன் கோவிலில் நடைபெற்ற வரும் நட்சத்திர பூஜையில் பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்து வருகின்றனர். ஈரோடு கள்ளுக்கடை மேடு பகுதியில் அருள்பாலிக்கும் அருள்மிகு பத்ரகாளியம்மன் கோவிலில் மார்கழி மாதத்தை ஒட்டி கடந்த 16ஆம் தேதி முதல் அம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. குறிப்பாக பிறந்தநாள் நட்சத்திரத்திற்கு ஏற்றாற்போல் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டு வருகின்றன. வரும் 14ஆம் தேதி இந்த நட்சத்திர பூஜை நடத்தப்படுகிறது. இதில் பக்தர்கள் பங்கேற்று தங்கள் வேண்டுதல்களை அம்மனிடம் முன்வைத்து வருகின்றனர். சேலம் அருள்மிகு ஐயப்ப ஆசிரமத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜைகள் மற்றும் பக்தி இன்னிசை நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். சேலம் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் மிகவும் புகழ்பெற்ற அருள்மிகு ஐயப்ப ஆசிரமம் அமைந்துள்ளது. இந்த திருக்கோவிலில் ஆண்டுதோறும் கார்த்திகை மற்றும் மார்கழி மாதங்களில் பல்வேறு சிறப்பு வைபவங்கள் நடைபெற்று வருகின்றன. அதேபோல் இந்த ஆண்டும் கார்த்திகை மற்றும் மார்கழி மாத உற்சவ பூஜை நடைபெற்று வருகிறது. மண்டல பூஜை நிறைவடைந்து மகர உற்சவ பூஜை தொடங்கியதை அடுத்து ஐயப்பனுக்கு அதிகாலை முதல் பால், இளநீர், நெய் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு அர்ச்சனைகள் நடைபெற்றது. பின்னர் மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்கள் திருக்கோயிலில் இருமுடியை கட்டிக்கொண்டு யாத்திரை செல்லும் முன் ஐயப்பனை தரிசனம் செய்தனர். பின்னர் சேலம் அஸ்தம்பட்டி விஜயா குழுவினரின் இன்னிசை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த இன்னிசை நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி பாடல்களை கேட்டு மகிழ்ந்தனர். திருப்பத்தூர் திருத்தலிநாதர் கோவிலில் சிறப்பு பூஜை. வெள்ளி ரிஷப வாகனத்தில் வீதி உலா. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. ஆன்மீக நிகழ்வுகள் தொடர்கின்றன. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருள்மிகு திருத்தலிநாதர் திருக்கோவிலில் நடைபெற்ற வீதி உலாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். திருப்பத்தூர் அருள்மிகு சிவகாமி அம்மன் உடனுரை திருத்தலிநாதர் திருக்கோவிலில் மார்கழி தனுர் மாதத்தை ஒட்டி சுவாமி அம்மனுடன் வெள்ளி ரிஷப வாகனத்தில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள்வாளித்தனர். முன்னதாக வெள்ளி ரிஷப வாகனத்தில் சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளிய சுவாமி மற்றும் அம்மனுக்கு சிறப்பு ஆராதனைகள் நடத்தப்பட்டன. Thank you.
நாமக்கல்லில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி ஒரே இடத்தில் 12 ஜோதிர்லிங்கங்களின் தரிசனத்தை காண பக்தர்கள் குவிந்தனர். பிரஜா, பிதா, பிரம்மா, குமாரிகள், ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தின் 80ஆம் ஆண்டு விழா மற்றும் பொங்கல் திருநாளை ஒட்டி நாமக்கல்லில் 12 ஜோதிர்லிங்கங்கள் தனியார் திருமண மண்டபத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன. சோமநாதர், மல்லிகார்ஜுனர், மகாகாலேஸ்வரர், ஓங்காரேஸ்வரர், கேதார்நாதர், பீமாசங்கர், கிருஷ்ணேஸ்வரர், ராமேஸ்வரர் போன்ற 12 ஜோதிர்லிங்கங்களுக்கும் பல்வேறு வகையான பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. வரும் 11ஆம் தேதி வரை இலவச அனுமதியுடன் ஜோதிர்லிங்க தரிசனம் நடைபெற இருக்கும் நிலையில் தொடர்ந்து திரளான பக்தர்கள் தரிசனத்தில் பங்கேற்று வருகின்றனர். எல்லா மாணவ மாணவிகளும் சரி, பெரியவங்க எல்லாருமே கண்டிப்பாக வந்து நீங்கள் கலந்துக்கணும். இது வந்து ரொம்ப அமைதியாக வாழ்க்கையை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. மாதிரி 12 ஜோதிர்லிங்கம் பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் போய் நீங்கள் பார்க்கணும், நம்மளாலெல்லாம் போய் பார்க்க முடியாது. பட் ஒரே இடத்துல உங்களுக்கு எல்லா வாய்ப்புமே கிடைச்சிருக்குது. நீங்களாம் லக்கி பர்சன், தயவு செய்து வந்து கண்டிப்பாக பார்க்கணும். நாம் வந்து எங்கும் போய் தரிசிக்க முடியாத ஒரு சில இடங்களை இங்கு தத்ரூபமாக அந்தந்த இடங்களில் இருப்பது போன்றே அமைத்துள்ளார்கள். இது வந்து ஜோதிர்லிங்கமாக இருக்கும் லிங்கங்கள் 12 வகையாக பிரிக்கலாம். அவைகள் இந்த இடத்தில் கொண்டு வந்து தத்ரூபமான முறையில் பிரதிஷ்டை செய்து வைத்திருக்கிறார்கள். திருவள்ளூர் மாவட்டம் மணலி புதுநகர் அற்புத குழந்தை இயேசு திருத்தல ஆண்டு விழாவையொட்டி நடைபெற்ற திருத்தேர் பவனியில் திரளானோர் பங்கேற்றனர். மணலி புதுநகரில் அமைந்துள்ள அற்புத குழந்தை இயேசு திருத்தலத்தின் 38வது ஆண்டு பெருவிழா கடந்த 30ஆம் தேதி கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக தொடங்கியது. ஆண்டு பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேர் பவனியை ஒட்டி அலங்கரிக்கப்பட்ட மின்னொளியில் ஜொலித்த தேரில் குழந்தை இயேசு எழுந்தருளினார். முக்கிய வீதிகளின் வலம் வந்த தேர்பவனியிலும், முன்னதாக திருத்தல வளாகத்தில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியிலும் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். ஆறுமுகம் கொண்ட மாமுருகனுக்கு படை வீடுகளும் ஆறுதான். முருகப்பெருமானின் அருள் தரும் இந்த ஆறு படை வீடுகளை பற்றி இப்போது பார்க்கலாம். பழனி. முருகப்பெருமானின் 3ஆம் படை வீடான பழனிக்கு திருவாவினங்குடி என்ற சிறப்பு பெயரும் உண்டு. திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள இத்திருக்கோவிலில் அருள்மிகு தண்டாயுதபாணி என்ற பெயரில் முருகன் அருள்மழை பொழிகிறார். முனிவரும் மூவரும் தேவரும் வணங்கும் பெருமைக்குரியது பழனி. திருச்செந்தூர். திருச்சீரலைவாய் என்ற பழமையான பெயருடன் திகழும் திருச்செந்தூர் திருத்தலம் தூத்துக்குடி மாவட்டத்தின் தென்பகுதியில் அலைகள் கொஞ்சும் கடலோரம் அமைந்துள்ளது. சூரபத்மனை முருகன் வதம் செய்த இடமான திருச்செந்தூரில் செந்தில் வேலவனாக முருகன் அருள்மழை பொழிகிறார். சுவாமிமலை. திருவேரகம் என்ற பெயருடனும் திகழும் திருத்தலமாம் சுவாமிமலை தஞ்சை தரணியின் புகழ்பெற்ற அறுபடை வீடு. முருகன் இங்கு சுவாமிநாதன், சுப்பையா என்ற பெயர்களில் அருள் பாலிக்கிறார். இத்திருத்தலத்தின் தலவிருட்சம் நெல்லி. திருப்பரங்குன்றம். சங்க இலக்கியத்தில் இடம்பெற்ற அறுபடை வீடுகளில் மதுரை அடுத்த திருப்பரங்குன்றமும் உண்டு. இந்திரனின் மகளான தெய்வானையை முருகன் திருமணம் புரிந்த திருத்தலமாக திருப்பரங்குன்றம் கருதப்படுகிறது. பழமுதிர் சோலை. மதுரை அழகர்மலையில் அமைந்துள்ள பழமுதிர் சோலைக்கு சோலைமலை முருகன் கோவில் என்ற பெயரும் உண்டு. கந்தபுராணம், திருமுருகாற்றுப்படை, திருப்புகழ் போன்றவற்றில் இடம்பெற்ற பழமுதிர் சோலையில் நூபரகங்கை என்ற நீரூற்று உள்ளது. இதன் அருகே சிலம்பாறு ஓடுகிறது. திருத்தணி. திருவள்ளூர் மாவட்டத்தின் புகழ்பெற்ற அறுபடை வீடுகளில் ஒன்று திருத்தணி எனப்படும் திருத்தணிகை. குன்று தோராடல் என்ற சிறப்பு பெயரும் இத்திருத்தலத்துக்கு உண்டு. சூரனை கொன்று சினம் தணிந்து முருகன் இங்கு கோவில் கொண்டதால் திருத்தணி என இத்திருத்தலம் கருதப்படுகிறது. இத்துடன் இன்றைய வேந்தரின் ஆன்மீக நிகழ்வுகள் இறைச்செய்திகளின் தொகுப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை மாலை 5:30 மணிக்கு சந்திப்போம். வணக்கம்.